அவர்களை காணுவதற்காக, அதுபோன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகக்கூடியவர்கள் தமையினை காணுவதற்காக வேண்டி மிசர் நைல் நதி ஆற்றங்கரையை தான் நோக்கி வள்ளலான ஹாரூனுமே அவர்கள் வழி நடந்து வந்திடுவார். ஹாரூன் நபி அவர்கள் தம்பியை தான் காணுவதற்கு, அவளோடு நடந்திடுவார், அவளோடு நடந்திடுவார். மூசாவை பார்ப்பதற்கு அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நாளைக்கு பின்பதாக, நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக தன்னுடைய தம்பி மூசா அவர்களை காணுவதற்காக பேராவல் கொண்டு ஹாரூன் அவர்கள் ஆற்றாங்கரையை நோக்கி நடந்து வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் அதே போன்று மூசா அவர்கள் வருகின்ற ஒரு காட்சியையும், அவர்கள் வருகின்ற ஒரு தோற்றத்தையும் தானே கண்ட ஹாரூன் அவர்கள் விரைவாகத்தானே சென்று தன்னுடைய தம்பியைத்தான் நேரம் தரிசிக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் மூசா அவர்களும் தன்னுடைய தமையன் ஹாரூன் என்பதாகத்தானே அறிந்து இரண்டு பேர்களும் தான் அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக முலாக்கத்து செய்து முத்தி முகர்ந்து ஒருவருக்கு தான் முஷாபா செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் அதிபரியவனை புகழ்ந்திடுவார். நீண்ட காலத்துக்கு பின்பதாக சந்திக்கின்ற அந்த பேராவல் கொண்டு ரெண்டு பேர்களும் தான் ரொம்ப முஹப்பத் ஆகி உடனே ஹாரூன் அவர்கள் தன்னுடைய தம்பி மூசாவை அழைத்துக் கொண்டு ரொம்ப விரைவாக வீட்டுக்கு வருகின்றார்கள் தாயை பார்ப்பதற்காக வேண்டி. அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் ரொம்ப விரைவான முறையிலே தன்னுடைய தாயை காணுவதற்காக அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று தன்னுடைய வீட்டு கதவைத்தானே தட்டினார்கள். தட்டி குரல் கொடுத்ததும் குரலை புரிந்து கொண்ட அந்த தாயாக கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். மூசா நபியுடைய தாயார் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய இபாதத்தை முடித்து அவசரமாகத்தானே வந்து கதவை திறந்ததும் தன்னுடைய அருமை மகன் ஹாரூனும் தன்னுடைய மகனாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களையும் தானே பார்த்த உடனே அந்த தாயாக கூடியவர்கள் அப்படியே முஹப்பத் ஆகி தன்னுடைய அன்பு மகனை பாசமுள்ள மகனை மூசா அவர்களை தான் அப்படி கட்டி முத்தி முகர்ந்து வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவார். ரொம்ப வாஞ்சையோடு பிரியமாக பேசிடுவார். இவ்விதமாக தாயாக கூடியவர்கள் ரொம்ப முஹப்பத்தோடு தன்னுடைய அன்பு மகனைத்தானே பார்த்து பேராவல் கொண்டு அவங்க நடந்த செய்தியெல்லாம் கேட்டார்கள். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய தாய்க்கு தான் சென்றதில் நின்றும் சபூராமாவை கல்யாணம் முடித்து மகன் பிறந்ததில் நின்றும் மீண்டும் மிசர் நாட்டுக்கு வந்த செய்தி வர தன்னுடைய தாய்க்கு சொன்னார்கள். அதை கேட்டு அந்த அன்பு தாய் ரொம்ப அதிகமான முறையிலே முஹப்பத்தோடு பிரியத்தோடு இருக்கும் போது அதே நேரத்தில் ஹாரூன் அவர்களும் மூசா நபியர்களும் இரண்டு பேர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் ஜல்லஷானு தாலே என்னை ஆண்டவன் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றான், ஃபிரௌனிடத்தில் சென்று நம்முடைய மார்க்கத்தை பற்றி அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னதும் அதை கேட்ட ஹாரூன் அவர்கள் தான் ரொம்ப விரைவாக சென்று ஃபிரௌனுடைய மாளிகைக்கு சென்று ஃபிரௌனை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், அரசனே என்னுடைய உடன்பிறந்தான் மூசா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு உன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்களை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய நேர் வழியை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை கேட்ட புரோகன் சொல்லுகின்றான், ஹாரூனே நீ என்னிடத்தில் நீ அதாவது ஹிதுமத்தாக வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற நீ இப்பொழுது உன்னுடைய தம்பி மூசா நபியாக வந்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றாயே, அப்படியானால் அவரை நாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் உடனே ஹாரூன் அவர்கள் அதுபோன்று தன்னுடைய தம்பிக்குத்தானே வந்து சொல்ல அதை கேட்டு அவர்களும் ரொம்ப சந்தோஷமாகி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய குப்பாயங்களை எடுத்து அணிந்து கொண்டு ரொம்ப சீனத்தான முறையில் அழகான முறையில் இரண்டு பேர்களும் ஃபிரௌனுடைய மாளிகைக்குத்தானே வருகின்றார்கள். அரசனுடைய முன்பதாகத்தானே வந்ததும் ஃபிரௌனாக கூடியவன் மூசா நபி அவர்களை ஏறிட்டு பார்த்திடுவார். ஃபிரௌனும் மன்னவனும் பார்த்திடுவார்.
நாம் வளர்த்த பாலகரும் நபி மூசாவாய் வந்திருக்காங்க. அந்த வளர்த்த ஒரு அன்பு பாசமும் மூசா அவர்களை அப்படி ஏறிட்டு பார்த்து உள்ளூர் அவனுடைய மனதில் தானே இவ்வளவு அழகாக வந்திருக்கிறாரே என்ற ஆவலோடு கேட்கின்றார். நீர் நபியாக வந்திருக்கின்றீரே, உங்களுடைய நாயன் யாரு, உங்களுடைய ரப்பு யாரு, உங்களுடைய ஒரு மார்க்கத்தினுடைய வழி என்ன என்பதை பற்றி கேட்கும் போது அப்பொழுது மூசா அலி சலாத்து வசலாம் சொல்லுகின்றார்கள், ஃபிரௌனே என்னுடைய நாயனாக கூடியவன் என்னுடைய ரப்பாக கூடியவன் ஏக ஒருவனாக இருக்கும், அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் அது மட்டுமல்ல, அதாவது இந்த அகில உலகங்களை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் உண்டான சர்வ அதாவது சர்வ ஜீவன்களையும் பாதுகாக்கின்ற ரஹ்மானாக இருக்கும், அவனுக்கு நீ வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, வஹதஹு லா ஷரீக லஹு வஹ்தஹு அன்ன மூசா அப்துஹு வரசூலுஹு என்று இந்த கலிமாவை சொல்லி நீங்களும் நீயும் உன்னுடைய கௌமுகளும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு சொல்லிடுவான் அவன் முன்பதாக நின்றவர்கள். கலிமாவை சொல்லிடுவானியும் ஈமானும் கொண்டிடுவான் மாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப உறுதியோடு அவரை மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். அது கேட்ட அவன் சொல்லுகின்றான், அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் எனக்கு வேண்டுமான தௌலத்துகளை தந்திருக்கின்றான், வேண்டுமான செல்வம் செல்வங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான், ஆகையினால் நான் தான் இப்பொழுது இந்த கௌமுகளுக்கெல்லாம் நாயனாக இருக்கின்றேன், இந்த என்னுடைய கௌமுகள் எல்லாம் எனக்கு அப்தா அடிபணிகின்றார்கள், ஆகையினால் நீ சொல்வது இவன் தந்த இறைவனுக்கு நான் ஒரு காலமும் வழிபட மாட்டேன். அப்படியானால் நீர் நபியாக வந்திருக்கின்றீர் என்பதை பற்றி நான் சந்தோஷம் அதான் சந்தோஷம் அடைகின்றேன். அதே நேரத்தில் நபியாக இருந்தால் அவங்களிடத்தில் பல அற்புதங்கள் உண்டு, பல முழச்சுதாத்துகள் உண்டு, அது போன்று உமக்கு என்ன அற்புதத்தை ஆண்டவன் தந்திருக்கின்றான் என்று ஃபிரௌன் கேட்கின்றான். கேட்கின்ற நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனே அப்படியானால் நீ என்னுடைய இடத்தில் இருந்து என்ன அற்புதத்தை நீ எதிர்பார்க்கின்றாய், எந்த அற்புதத்தை நான் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஃபிரௌன் சொல்லுகின்றான், அப்படியானால் ஒன்று செய்வோம், என்னுடைய இடத்தில் அதாவது என்னுடைய அடிமைகள் என்னுடைய அப்துக்கள் அதாவது பெரிய பெரிய நுஜுமிகள் பெரிய பெரிய ஷஹர் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய இடத்துல நிறைய இருக்கின்றார்கள், அப்படி இருப்பதனால் இன்ன நாள் இன்ன கிழமை என்று அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்தில் வைத்து உம்முடைய ஒரு முயற்சியையும் எங்களுடைய ஒரு அற்புதத்தையும் நாங்கள் காட்டி வைக்கிறோம் என்று ஃபிரௌன் சொல்லினார். அதே நேரத்தில் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய உடன் பிறந்தான் என்னுடைய தம்பி அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக வந்திருக்கின்றார்கள், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு சொன்னார்கள். அதை கேட்ட அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், சொல்லுகின்றான் என்னுடைய இடத்தில் இருந்து என்னுடைய இரணத்தை நீ சாப்பிட்டு உன்னுடைய தம்பிக்கு சாதகமாகவும் நீ எனக்கும் பாதகமாகவும் பேசுகின்றாயே, ஆகையினால் ஒன்று செய்ய வேண்டும், நீ இனிமேல் என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடாது என்று அரசனுடைய உத்தியோகம் பார்த்ததுனால அவருக்கு உயர்ந்த உடுப்புகள் உயர்ந்த ஆபரணங்கள் உயர்ந்த பூணாரங்கள் எல்லாம் அவர் அணிந்திருந்தார்கள், அதையெல்லாம் கழட்டி வைக்க வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளையிட்டார். அதன்படி அவங்களுடைய உடுபுடவைகளை எல்லாம் தான் கழட்டி வைத்தார்கள். அதே நேரத்தில் உடுத்திருக்கின்ற லுங்கியோடு நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றிருக்கின்ற காட்சியை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த குப்பாயத்தை தான் கழட்டி தன்னுடைய தமையனாருக்கு கொடுத்தார்கள். அதைத்தான் அவர்கள் எடுத்து அணிந்து கொண்டதும் அதே நேரத்தில் ஃபிரௌனாக கூடியவன் தன்னுடைய மந்திரி காமான் அழைத்து சொல்லுகின்றான், உங்க காமாவே அதாவது நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய ரணத்தை சாப்பிட்டவர் நமக்கு நேர எதிரியாக வந்து விட்டார்,
ஆகையினால் ஒன்று செய், அவங்க ரெண்டு பேர்களை நீ உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி வேண்டுமான நம்முடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டி அவருக்கு கொடுத்து அவர்களை நம்முடைய சொல்லுக்கு இணங்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று பிரவன் சொன்னான். அதன்படி அந்த காம அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாரூன் அவர்களுக்கும் நபி மூசா அவர்களுக்கும் அவன் வேண்டுமான நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசி அவங்களுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டி நீ பிரவனுக்கு வழிபடுவீர்களே ஆனால் இத்தனை பொன்னும் பொருளும் இவ்வளவு செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கு சாரும் என்று சொல்லும் போது அதை கேட்ட நபி மூசா அலி சலாத்து வசலாம் சொன்னார்கள், அதாவது உன்னுடைய இடத்தில் நாங்கள் எந்த ஒரு பொன்னையும் பொருளையும் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அவனுடைய துணைதான் எங்களுக்கு பெரிதானது. ஆகையினால் நாங்கள் உறுதியோடும் உறுதியான எண்ணத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் உன்னுடைய உபதேசமோ உன்னுடைய பொன்னும் பொருளோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஹாரூன் அவர்களும் நபி மூசா அவர்களும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். அப்படி திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் இருக்கின்றார்களே, அந்த கூட்டத்தார்களை எல்லாம் கிபித்தியினுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் வேலை செய்து கூலி வேலை செய்து காடுகளில் வேலை செய்து மரங்கள் வெட்டியும் அதாவது கூலி சுமந்தும் இப்படி அவங்களுக்கு பல கொடுமையான வேலைகள் கொடுக்கப்படுகின்றது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கப்பட்டு அவங்கள் ரொம்ப அல்லல் பட்டு அதுக்கு தகுந்த கூலிகள் கொடுக்காமல் அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் அதுக்கு தகுந்த ஊந்தியங்கள் கொடுக்காமல் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களாக கூடியவர்கள் ரொம்ப அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், நபி மூசா அவர்களே நீங்கள் இந்த மிஸ்ருக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எங்களுக்கு வேண்டுமான நல்ல உதவி செய்தார்கள், வேலைக்கு தகுந்த கூலியை கொடுத்தார்கள், நல்ல உபகாரத்தை அளித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்ததின் பின்பு எங்களுக்கு எந்த விதமாவுடைய கூலிகளும் கொடுப்பதில்லை, பல கொடுமைகளும் செய்கின்றார்கள். கூலிகளும் கொடுப்பதில்லை, பல கொடுமைகளும் செய்கின்றார்கள். உண்பதற்கு உணவும் இல்லை, நாங்கள் கொடுத்ததற்கு புடவை இல்லை. பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் வடித்து கை செய்து பணிந்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் ரொம்ப அல்லல் படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம் என்று சொன்ன உடனே இதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக மீண்டும் ஃபிரௌனிடத்தில் தான் சென்று சொல்லுகின்றார்கள், என்னுடைய கூட்டத்தார்களை என்னுடைய கவுமுகளை நீ விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீ எந்த விதமாவுடைய கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது என்று சொல்ல இதை கேட்டு அந்த பிரானாக கூடிய அவனுடைய மனதில் என்ன நினைக்கின்றானே, ஆனால் இந்த ஹாரூனையும் மூசாவை நாம உயிரோடு வைக்க கூடாது, ஆபத்து வந்துவிடும், அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதாக திட்டங்கள் தீட்டிடுவான் சண்டாள பிரானுமே. மந்திரியை அழைத்திடுவான் இந்த ரகசியத்தை சொல்லிடுவான், பிரவுன் இந்த விதமாக திட்டம் தீட்டி ஹாரூனையும் மூசாவையும் கொன்றுவிட வேண்டும் என்று ரகசியமாக பேசுகின்றார்கள். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடலிலே எரிவதற்கு பெட்டி செய்து கொடுத்தானே ஹிஸ்புலி என்று சொல்லக்கூடிய அந்த தச்சாசாரி அவன் கேட்டார். அவன் முதல்லே மூசா அவர்களுக்கு ஈமான் கொண்டு விட்டான், உள்ளூர் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றான். இந்த செய்தி அறிந்த அந்த கிசுபுலி அவனுடைய கூட்டத்தை விட்டு நீங்கி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இடமாகத்தானே வந்து சொல்லும் போது அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அவர்களும் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் ஜல்லஷானு உத்தால ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருக்கும் போது நமக்கு எந்த விதமா அப்படி ஒரு வராது என்பதாக நினைத்திருக்கும் போது அதே கிசுபிலியாக கூடியவரும் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் பிரவனிடத்திலே சொல்லுகின்றார்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், ஆண்டவனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றிருக்கின்றார்கள், அவர்களை கொல்வதென்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல,
கொண்டு வந்து சொல்லுகின்றார். அப்படி இருப்பதனால அவரை நீ கொல்ல முடியாது. ஆகையினால் அதற்கு பகரமாக அவர்களை உன்னுடைய ஒரு வல்லமையை கொண்டு எந்த முறையில் அவர்களை மடக்க வேண்டுமோ அந்த முறையில் மடக்கிக்கொள் என்று சொன்னான். சொன்ன உடனே அப்ப அந்த துராவனும் அவனுடைய கூட்டத்தார்கள் மந்திரிகளும் தான் கூடியிருந்து என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் இந்த மூசா நபி நம்முடைய கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும், ஆகையினால் நம்முடைய ஷெஹர் செய்யக்கூடியவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும், அவர்கள் பெரியவர்களா அல்லது நம்மளுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களா என்று பார்க்க வேண்டும் என்பதாக மூசா நபிக்கும் சொல்லி அனுப்பினான். அது போன்ற அந்த பிரவன் தன்னுடைய இடத்தில் உண்டான ஷெஹர் செய்யக்கூடிய வஞ்சனை செய்யக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் எக்கசக்கமான முறையில வரவழைத்து ஒரு பெரிய மைதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதே நேரத்தில் நபி மூசா அவர்களையும் அழைத்து வரும்படியாக செய்தார்கள். இன்னும் பிரவனுக்கு உயர்ந்த குருசில் அதாவது உயர்ந்த சிம்மாசனமும் போட்டு அதை வந்து அவன் அமர்ந்து கொண்டதும் கூட்டங்கள் எக்கசக்கமாக வந்து கூடியிருக்கின்றார்கள். இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்பதாக அதான் நபி மூசா அவர்களுக்கும் பிரவனுக்கும் நடக்கின்ற இந்த விவாதத்தில் என்ன முடிவு தெரிகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஏகபோகமான முறையில் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், அணியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிரவன் சொல்லுகின்றான், ஓ மூசாவே உம்முடைய அற்புதத்தை நீர் காட்டும், உம்முடைய அற்புதத்தை நீர் செய்யும் சொல்லும் போது அதே நேரத்தில் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அந்த முஜிசாவை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அப்படி ஆயத்தமான உடனே அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா ஆண்டவன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வஹி அனுப்பி வைத்தான், மூசாவை நீங்க முந்தாதீங்க, சபர் செய்யுங்க, அவங்களை செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னதும் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு சொன்னார்கள், உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் முதலாவது காட்டுங்கள் என்று சொன்ன உடனே அதே நேரத்தில் பிரவன் தன்னுடைய சிகராளிகளுக்கும் தன்னுடைய சூனியக்காரர்களுக்கும் உத்தரவு கொடுத்தான், உங்களுடைய காட்டுங்கள் என்பதாக. உடனே அவர்கள் கொண்டு வந்த ஆசாவையும் அவர்கள் கொண்டு வந்த கயிர்களையும் தான் எடுத்து மூசா நபிக்கு முன்பதாகத்தானே, அதாவது பல ஆயிரக்கணக்கான அவங்க கொண்டு வந்த அந்த அசாவையும், அசா என்றால் கம்பு, அந்த ஆசாவையும் கயிர்களையும் எரிந்தார்கள். அப்படி கொண்டு வந்த அத்தனை கம்புகளையும் கயிர்களையும் எரிந்த மாத்திரத்தில் அவங்களுடைய ஒரு சூனியத்தினுடைய ஒரு வேலையை கொண்டு தொழிலை கொண்டு அவர்கள் அந்த கயிர்களையும் ஆசாக்களையும் தானே பாம்பாக்கினார்கள். நிற்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய கண்களை கட்டி அத்தனை அதாவது பெரிய பாம்புகளாக வரும்படியாக அந்த ஷெஹர்காரர்கள் செய்தார்கள். இதை பார்த்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதிலும் சற்று பயந்தார்கள், பெரிய அற்புதமாக இருக்கிறது என்பதாக. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா ஆண்டவன் வஹி அனுப்பி வைத்தார், ஓ மூசாவே பயப்படாதீரும், ஆனால் நான் உம்மை அதாவது உமக்கு வேண்டிய வலுப்பத்தையும் திஷ்டாந்தரத்தை நான் உமக்கு தந்திருக்கின்றேன், ஆகையினால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்பதாக சொல்லி உம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஆசாவைத்தானே எரியுங்கள் என்று சொன்னதும் அதை கேட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வலதுகையில் வைத்திருக்கின்ற ஆசாவைத்தானே எடுத்து எரிந்திடுவார் மூசா நபியும். மூசா நபி ஆசாவானது பெரிய பாம்பாக மாறிடுமாங்க, மூசா நபி ஆசாவானது அங்கு கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அற்புதத்தை பார்த்திடுவார், கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அற்புதத்தை பார்த்திடுவார். மூசா நபி கையில் இருந்த அசாவத்தான தூக்கி எரிஞ்சாங்க. எரிந்த உடனே அதாவது ஒரு கரும் நாக பாம்பாக பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றமாக அதனுடைய வாய்களை பிளந்து கொண்டு நஞ்சு சுவாலைகளை தானே கக்கி கொண்டு அந்த பயங்கர தோற்றத்தோடு வெளியான அந்த நாகப்பாம்பு வந்திருக்க வேண்டிய அந்த சிகராளிகள் செய்யக்கூடிய அத்தனை பாம்புகளையும் தூக்கி முழுங்கிச்சான். சுபஹான், சுபஹான்ல வல்லயம் போல இருக்குமா. அது மட்டுமல்ல அந்த அந்த மூசா நபியினுடைய ஏவலினால் அந்த அவங்களுடைய ஆசாவினால் ஏற்பட்ட அந்த பாம்பு இருக்கிறது பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியதான். இதை கண்ட அந்த ஜனங்கள் அத்தனை பேர்களும் அப்படியே பிரமித்து போனார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவனுடைய வலுப்பத்தை கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டிய அந்த அற்புதத்தின் அந்த மொழிசா இருக்கின்றது, அந்த பாம்பாக மாறிய அந்த ஆசா இருக்கின்றது, அந்த ஆசாவாக கூடியது அவ்வளவு பெரிய பாம்பாக மாறியதை இன்னும் அவர்களுடைய அந்த மற்றுள்ள அந்த சிகர்காரர்கள் செய்த பாம்பை எல்லாம் தூக்கி முழுங்கினதையும் பார்த்த அந்த மற்றுள்ள சூனியக்காரர்கள் அந்த சிகர் செய்யக்கூடியவர்கள் வஞ்சனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், பிராவனே
இது அல்லாஹ்வுடைய விரதத்தில் புறத்தில் நின்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத முஜிசாத்து. அதற்கு முன்னால் எங்களுடைய ஷஹர், எங்களுடைய சூனியம் எதுவும் செல்லாது என்று அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செய்த அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் அப்படியே வியப்புத்தவர்களாக, உண்மையிலே இவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று உள்ளூர நினைத்திடுவார், மனதில் ஒரு நிற்கார்கள். அல்லாஹ்வின் நபியே என்று அவர்கள் மனதிலே நினைத்திடுவார். கூடியிருக்க வேண்டிய ஜனங்கள் அனைவர்களும் பார்த்து அற்புதம் அடைந்தார்கள். உண்மையிலேயே மூசா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நபி என்பதாக அவங்களுடைய உள்ளூர் அவங்களுடைய மனங்களிலே நிறைவு பெற்றது. இவ்விதமாகத்தான் இருக்கும் போது அந்த ஷஹர் செய்தவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள். அதே நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாம்பாக மாற்றிய அந்த ஆசாவாக கூடியது பாம்பாகத்தான் பயங்கரமான தோற்றத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது. ஆனா உள்ளூர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் பயம் பாம்பு பிடிக்க. ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, இப்படி ஒரு நேரம் ஏற்படும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துருசனா மலையிலே இறைவனோடு தரிசிக்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவன் மூசாவுடைய கையில் இருந்த கம்பை அந்த ஆஷாவை பாம்பாக மாற்றி காட்டினான். அவங்களுடைய காலிலே அணிந்திருந்த செருப்பை தேளாக மாற்றி காட்டினான். இதை பார்த்த மூசா அவர்கள் பயந்தார்கள். மூசாவே, நீங்கள் மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு வரும்போது உம்முடைய மனைவி நாம் போகின்ற வழியிலே பாம்பும் தேளும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நீர் அதை கேட்டு, அதாவது பாம்பை என்னுடைய ஆசாவால் அடிப்பேன், தேளை என்னுடைய செருப்பால் நான் மிதிச்சு அதை கொண்டு விடுவேன் என்று நீ சொன்னதல்லவா, ஆகையினால இப்பொழுது உம்முடைய கையில் இருக்கின்ற ஆசாவை கீழே போடும் என்று கீழே போட்டார்கள். பாம்பாக மாறிவிட்டது, தன்னுடைய கால் செருப்பாக கூடிய தேளாக மாறிவிட்டது. மூசாவை இப்பொழுது நீர் என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லும் போது மூசா நபி அவர்கள் இறைவனுடைய ஒரு திஷ்டாந்திரத்தை நினைத்து பயந்தார்கள். பயப்படாதீரும், உம்முடைய கை கொண்டிருக்க ஆசாவை தொடும் என்று சொன்னதும் அந்த பாம்பை தொட்டார்கள், அசாவாக மாறியது. தேளை பார்த்து பயப்பட வேண்டாம், அதை மிதியுங்கள் என்று சொன்னதும் அது தன்னுடைய காலணியாக மாறியது. இந்த அச்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய முன்பதாகவே அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவன் திருசுனா மலையில் வைத்து நபி மூசா அவர்களுக்கு இதை எச்சரித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அவங்களுடைய உள்ளுர மனதில பயம் இருந்தாலும் உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக வகை அனுப்பி வைத்து, மூசாவே பயப்பட வேண்டாம், பிடியுங்கள் பாம்பை என்று சொன்னதும் நபி மூசா அவர்கள் தான் நினைந்து சென்று பாம்பாக இருக்கின்ற ஆசாவை தொட்டிடுவார். மூசா நபி அவர்கள் ஆசாவை தொட்டிடுவார். மூசா நபி அவர்கள் பயங்கர பாம்பானது அதே ஆசாவாய் மாறிடுமாம். பயங்கர பாம்பானது எடுத்தார்கள், அந்த பயங்கர பாம்பை போய் தொட்டார்கள், அது அசாவாக மாறியது. உடனே கையில் எடுத்துக் கொண்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த முறையில் அந்த திஷ்டாந்திரத்தை காட்டிவிட்டு தானும் தன்னுடைய தமையனார் ஹாரூனுமாக தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அதன் பின்பு ஃபிரௌன் பார்த்தார், அதாவது நம்முடைய காரியங்கள் எதுவும் அவர்களிடத்துல பலிக்காது நிலைக்காது என்பதாக அறிந்தவர்களாக இருக்கும் போது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று ஃபிரௌனுடைய மாளிகையில் இந்த முதலாவது ஈமான் கொண்டாரே கிசுபுலி என்று சொல்லக்கூடியவர், அவருடைய மனைவியினுடைய பழக்கம் என்னவென்றால் ஃபிரௌனுடைய மகள்களுக்கு தலைவாரி விடுவது, சீவி விடுவது, அவர்களை சிங்காரிப்பது அந்த தாயினுடைய பழக்கம். அதுபோன்று ஒரு நாள் அன்று ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் போது கையில இருந்த சீப்பு தவறி கீழே விழுந்து விட்டது. அந்த விழுந்த சீப்பை எடுப்பதற்காக வேண்டி அந்த கிசுபுலியினுடைய மனைவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மீனை சொல்லி அந்த சீப்பை தான் எடுக்கும் போது ஃபிரௌனுடைய மகள் இதை கேட்டதும் சொல்லுகின்றார், என்னுடைய தந்தையினுடைய உதவியை நாடுகின்றாயா என்று கேட்கும் போது அந்த பெண்மணி அந்த தாய் சொன்னார்கள்,
உன்னுடைய தந்தையினுடைய உதவியை நான் நாடவில்லை. நான் யாருடைய உதவியை நாடுகின்றேனே ஆனால் உன்னுடைய தகப்பனையும் உன்னையும் என்னையும் இந்த அகில உலகத்தையும் படைத்து ஆளக்கூடிய ஆண்டவனுடைய உதவியை நான் நாடுகின்றேன், இறைவனுடைய உதவியை நான் தேடுகின்றேன் என்பதாக சொன்னதும் அந்த பெண்மணி சொன்னார்கள், இது என்னுடைய தகப்பனிடத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், நீ யாரிடத்தில் சொன்னாலும் அதை பற்றி நான் பயப்பட போவதில்லை என்று சொன்னதும், அது போன்று பிரதனுடைய மகள் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்ல, அது போன்று அந்த பெண்மணியும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அழைத்து கொண்டு வந்து கேட்டார்கள், என்னுடைய வீட்டில் இருந்து என்னுடைய வேலையை பார்த்து என்னுடைய இரணத்தை சாப்பிட்ட நீங்களும் எனக்கு எதிரியாக மாறிவிட்டீர்களே, ஆகையினால உங்களுக்கு நான் பலமான ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் அதை கேட்ட அந்த பெண்மணி அந்த தாயாக கூடியவர்கள் மனதிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன ஹக்குமை கொடுத்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று மலர்ந்த முகத்துடனே சொல்லிடுவாள் முன்பதாக. மனதில் கடும் கோபம் கொண்டிடுவான், கடும் சினம் கொண்டான், ஆத்திரம் கொண்டான். அதன்படி அந்த ஹிஜ்பிரியினுடைய மனைவியையும் மக்களையும் கொண்டு போய் கொதிக்கிற வெண்ணியில அவர்களை வைத்து, அதாவது அவித்து அவர்களை கொண்டு போடுங்கள் என்று உத்தரவு கொடுத்தான். கடுமையான ஒரு தண்டனை, கடுமையான ஒரு வேதனை. அப்படி அந்த பெண் மக்களையும் அவர்களுடைய மகளையும் கொண்டு போய் பயங்கரமான சூடான வெந்நீரில் தானே வைத்து அவர்களை அதாபப்படுத்துகின்றார்கள். அப்படி அதாபப்படுத்தக்கூடிய காட்சியை யார் பார்க்கின்றார்களே ஆனால் ஃபிரவுனுடைய மனைவியாகி ஆசியா உம்மா. கண்ணாலே கண்டிடுவாங்க அவர்கள், கண்ணீர் விட்டு அழுதிடுவார். பிரவன் செய்யக்கூடிய கொடுமையை, பிரவன் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்து அந்த ஆசியா உம்மா கண்களில் கண்ணீர் சிந்த ஆண்டவனை வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டி அவர்கள் எங்கே போகின்றார்களே, நேரடியாக பிரவனுடைய இடத்திற்கு செல்லுகின்றார்கள். பிரவனை தானே பார்த்து கேட்கின்றார்கள், பிரவனே இது என்ன கொடுமை, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல். அதாவது இறைவனை நம்பியவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து விட்டாயே என்று சொல்லும் போது இதை கேட்டு அந்த பிரவன் சொல்லுகின்றான், ஆசியாவே அவங்களுக்கு பிடித்த ஒரு பைத்தியம் உனக்கும் பிடித்து விட்டதா, நீயும் அந்த ஒரு தண்டனைக்கு நீ என்று சொல்லும் பொழுது ஆசியா உம்மா சொன்னார்கள், உண்மையிலேயே நான் உள்ளுற அந்த மூசா நபியினுடைய நாயனுக்கு நான் மனமாற வழிபட்டு விட்டேன், நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று உறுதியாக ரொம்ப நம்பிக்கையாக ஆசியா உம்மா தானே சொன்னார்கள். இதை கேட்ட அந்த பிரவன் கடும் கோபத்தோடு ஆசியா உம்மாவுடைய தாயை தான் வரவழைத்து சொன்னான். உடனே பிரவன் சொல்லுகின்றான், உன்னுடைய மகளுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நாயன் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வழிபட்டேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார். ஆகையினால இந்த ஹிசுபுலியினுடைய மனைவி மக்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அந்த நிலைதான் ஆசியா உம்மாவுக்கு ஏற்படும், ஆகையினால நீ அவர்களுக்கு புத்தி சொல்வாயாக என்று பிரவன் சொல்ல, அதை கேட்டு அந்த தாய் சொன்னார்கள், அதை கேட்டு ஆசியா உம்மாவும் சொன்னார்கள், அம்மா பிரவன் எனக்கு என்ன கொடுமை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை ஒரு கால நானும் அங்கே மாற்றவும் மாட்டேன், எந்த உறுதியைத்தான் ஒரு காலம் மாற்ற மாட்டேன். அப்பொழுது பிரவன் சொல்லுகின்றார் ஆசியா உம்மாவை பார்த்து, ஆனால் இந்த ஆசியாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுக்க போகின்றேனே ஆனால் என்னுடைய இடத்தில் வேலை பார்த்துக் கொண்ட அந்த கிசுபினுடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபையும் தண்டனையும் கொடுத்தேனோ அது போன்று ஆசியா அம்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொல்ல, இதை கேட்டு ஆசியா அம்மா ரொம்ப மனப்பூர்வமாக நீ என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக பத்தினியார் ஆசியாவும் அவர்கள் பணிவுடனே சொல்லிடுவார். மனம்
முகந்து சொல்லிடுவார் உண்மையுள்ள ஆசியாவும். மனமுகந்து சொல்லிடுவார் உண்மையுள்ள ஆசியாவும். ஆசியாவும்மா.